தமிழ் பேசும் மனித நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் எக்ஸ்பிளைன் உடைய அடுத்த எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் நண்பர் ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதாவது வந்து நான் மெமரி கார்டு வாங்கணும், எஸ்டி கார்டு. ஸோ அந்த எஸ்டி கார்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எந்த மெமரி கார்டை நான் வாங்கினா சிறந்ததாக இருக்கும், நான் வந்து எப்படி வந்து ஒரு சிறந்த மெமரி கார்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருக்க தமிழில் என்னுடைய பேர் தமிழ். வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். ஏற்கனவே எஸ்டி கார்டோட டைப்ஸ் மற்ற வித்தியாசங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவர்களுக்காக இந்த வீடியோ. ஸோ எஸ்டி கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் டிஜிட்டல் அப்படின்றத அதோடைய முழு விரிவாக்கம். ஸோ இந்த எஸ்டி கார்டு வந்து மூணு வகையாக வந்து வெவ்வேறு சைஸில் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான எஸ்டி கார்டு நம்ம கேமராஸ்லாம் போடுவோம், அடுத்தது வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு இப்போ மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மினி எஸ்டி கார்டு, இது இன்னமும் வந்து சின்ன சைஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து இந்த எஸ்டி கார்டில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மைக்ரோ எஸ்டி, மைக்ரோ எஸ்டி எச்சி, மைக்ரோ எஸ்டி எக்ஸி அப்படின்ற மூணு டைப்பில் வருது. ஸோ இந்த மைக்ரோ எஸ்டி வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருப்போம். இந்த மைக்ரோ எஸ்டி எச்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை கெப்பாசிட்டி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டி தான் எக்ஸி. ஸோ இந்த மூணுத்துக்கும் என்ன வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டியில் வந்து நீங்கள் அதிகப்படியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு டைப்பில் 2 GB வரைக்கும் தான் உங்களுக்கு மெமரி கார்டு கிடைக்கும். இதே வந்து மைக்ரோ எஸ்டி எச்சி ஹை கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GBலிருந்து 32 GB வரைக்கும் நீங்கள் மைக்ரோ எஸ்டி கார்டு உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு 32 GBலிருந்து அதுக்கு மேலே வரக்கூடிய இப்போ ரீசெண்டாக வந்து 128 GB இருக்கட்டும் இல்லை 256 GB இருக்கட்டும், இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டியில் தான் வருது. ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து அந்த கெப்பாசிட்டியை குறிக்கிறதுக்காக அவங்க புது புதுசாக கொண்டு வந்த ஒரு டெக்னாலஜி தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து குறிக்குது. டைப்ஸை பற்றி பார்த்துட்டோம், இப்போ கிளாஸஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கிளாஸ் 2, கிளாஸ் 4, கிளாஸ் 6, கிளாஸ் 10 அப்படின்ற நாலு டைப்பில் இருக்குது. இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் அந்த பேரில் இருக்கிறது போலவே அந்த MBC தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸ்பீட். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 MB/s தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ரீட் அண்ட் ரைட். அதே போல் கிளாஸ் 4 4 MB/s தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே போல் 6 வந்து 6 MB/s, 10 வந்து பார்த்தீங்கன்னா 10 MB/s. ஸோ இந்த எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கிளாஸ் 4 இல்லை 6 இல்லை 10 அப்படின்னு நீங்கள் பார்த்து வாங்குறீங்களோ அதோட ஸ்பீடில் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகும். இது எதுக்காக இந்த வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைலில் எதுவுமே பண்ண மாட்டோம், ஜஸ்ட் இமேஜஸ் போடுவோம், அவ்வளோதான், வந்து கேமராவும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஃபுல் HD வீடியோ HD வீடியோ கூட எடுக்க மாட்டோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து நம்ம HD வீடியோலேருந்து ஃபுல் HD ரெக்கார்ட் பண்ணுறோம், 4K கூட ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக வந்து ஒரு கிளாஸ் 10 ஆச்சு இருந்தாச்சு, அதான் உங்களுக்கு 10 MB/s வந்து ஸ்பீடும் இருக்கும், ரீட் ரைட் ஆப்ரேஷனும் நடக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போல் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அந்த இமேஜோட வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், இமேஜ் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இதற்கு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டஸ்ட்டாக வந்து எந்தளவுக்கு வந்து ஸ்பீடான ஒரு கிளாஸ் இருக்கிற ஒரு மெமரி கார்டை நீங்கள் வாங்குறீங்களோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் என்னுடைய சஜஷன். அதே போல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருமே வந்து ஒவ்வொன்றுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். ஸோ எந்தளவுக்கு வந்து நம்ம லேட்டஸ்ட் ஒரு டெக்னாலஜி வாங்குறோமோ அது வந்து நம்மளுடைய ஃபியூச்சருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். சார் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் வாங்குறப்போ ஒரு மெமரி கார்டு வந்து பெஸ்ட்டாக வாங்கிட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நிறைய நண்பர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்மார்ட் ஃபோனில் 4K சப்போர்ட்டிங் இருக்குது, பட் என்னுடைய கேமராவில் ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஃபோனில் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் மெமரி கார்டு வந்து யாருமே ஊத்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அது கிளாஸ் 6 இருந்தால் சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, கிளாஸ் 10 இருந்தால் ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்து வித்தியாசங்கள். இந்த கிளாஸஸ் கூடவே இப்போ இன்னும் புதுசாக அட்வான்ஸ்டாக இன்னொரு டெக்னாலஜியில் வந்து எஸ்டி கார்ட்ஸ் வந்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎச்சி அல்ட்ரா ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்ல அந்த கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. U1 அப்படின்னு இருக்கும், U3 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கார்டு தான் இப்போ மேக்ஸிமம் இருக்குது. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அல்ட்ரா ஹை ஸ்பீட் 1 அப்படின்னு இருக்கும், அல்ட்ரா ஹை ஸ்பீட் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 3 அப்படின்னாவே 1 விட எப்பவுமே ஒரு பெட்டரான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அல்ட்ரா ஹை ஸ்பீட் 1 3 என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸை இதில் வந்து 10 MB/s வந்து பண்ணணும். இதே வந்து இதில் பார்த்தீங்கன்னா 30 MB/s வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுல மேஜர் அட்வான்டேஜ். ப்ளஸ் இது இல்லாமல் ரா ஃபுட்டேஜ் அண்ட் ரா இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்பொழுது அதற்கு எல்லாமே யூசேஜ் ஆகிறம்போல இது வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் 4K வீடியோ எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்டான ஸ்பீட் வந்து அதிகமாக வந்து கெப்பாசிட்டி மெயின்டைன் பண்ணுதோ அதை வச்சு இன்னும் வந்து இந்த மெமரி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ப்ராசஸிங் பண்ணுறதாக இருக்கட்டும், ஸ்பீட் எவ்வளோக்கு வேகமாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ஹெவியான டாஸ்க் எல்லாமே கூட இது செய்யக்கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் சேமாக வந்து நம்ம மொபைலும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய பல மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஸ் எல்லாமே வந்து எஸ்டி கார்ட்லேயும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டேட்டாஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் எப்பவுமே டேட்டா ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற கிளாஸ் கம்மியாக இருக்கிற அந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், உங்கள் ஃபோன் இன்னமும் வந்து ஸ்லோவாக தெரியும். ஸோ அது போல் இருக்கிற டைமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அல்ட்ரா ஹை ஸ்பீடோ இல்லை அட்லீஸ்ட் வந்து கிளாஸ் 10 இருக்கக்கூடிய மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராசஸிங்லேருந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரீட் ரேட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வேகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபோனை வந்து ஸ்பீடாக இருக்கிறது போல தெரியும். நீங்கள் கேமரா யூஸ் பண்ணாலும் சரி இமேஜ் குவாலிட்டியும் சரி எல்லாமே ரொம்பவே சூப்பராக வரும்.
இந்த வீடியோவில் எஸ்டி கார்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ புதுசாக எஸ்டி கார்டு வாங்குறதா இருந்தால் எந்த எஸ்டி கார்டு வாங்குறது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவர்களுக்கு புரிஞ்சிருந்தால் என்னுடைய சக்ஸஸ் அதில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் தெரியாதவர்கள் யாராவது இருந்தாலும் சரி அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இதே போல் இன்னும் பல விதமான கேள்விகள் நம்முடைய நண்பர்கள் கேட்டது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ எல்லா கேள்விகளுக்கும் தெரியாதவர்களுக்கு நம்ம இன்னும் நிறைய வீடியோ செஞ்சு அமைச்சிட்டே இருக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.